ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் கேம் விளையாடுறப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி கேம் எடுத்துக்கோமே. ஸோ அந்த பப்ஜி கேம் விளையாடும் போது மொபைலில் விளையாடுறோம். ஸோ அப்போது நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அந்த பில்டிங்குள்ளே எப்படி போகிறது, ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நம்ம எப்படி போகிறதுன்றது எல்லா கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ மொபைலில் பார்க்குறோம். இதே நீங்கள் மொபைலில் பார்க்காம அந்த டிஜிட்டல் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நீங்களே போய் விளையாடினா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன். அது மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா ஒரு விர்ச்சுவலான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி, ஸோ அதுக்குள்ளவே நாம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ விர்ச்சுவல்னு சொன்னாலே இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்காது. ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்ட்னா நம்ம பார்க்குறது, நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது. ஸோ விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டரால் ஜென்ரேட் பண்ண ஒரு வேர்ல்டு, அது 3D வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க, அதுதான். ஸோ அது மாதிரியான ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது. நாம் இதுக்கு முன்னாடி ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டின்றது என்னென்னா, நம்ம இருக்க ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டை எடுத்துகிட்டு வர்றது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். விர்ச்சுவல் ரியாலிட்டியை விஆர்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. ஸோ இந்த விஆர் வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுலேருந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அங்கே இருக்க மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கனாலும் ஸோ அந்த வேர்ல்டில் தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஸோ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்க மாதிரி சுத்தமாக ஃபீல் ஆகாது. ஸோ இது எப்படி நமக்கு இந்த ஃபீல் வருது, இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த விஆரை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிவைஸ் வேணும். ஸோ அது வந்து ஒரு ஹெட்செட்னு சொல்லுவோம். அந்த ஹெட்செட்டை தலையில் மாட்டிக்கிட்டு கண்ணுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி அதை மாட்டிக்கிட்டால் அதை வந்து நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேயில் தான் நம்ம அந்த விர்ச்சுவல் வேர்ல்டை பார்க்குறோம். இப்போது அந்த பப்ஜி மாதிரி ஒரு கேம் அந்த விஆரில் டிசைன் பண்ணிட்டோன்னா, ஸோ நம்ம எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அந்த பப்ஜி என்விரான்மெண்ட் தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளவே நம்ம இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இந்த விஆருக்காக தனியாக நம்ம ஒரு ஹெட்செட்டு அந்த டிவைஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி இல்லாமல் வேறு ஒரு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு கார்ட்போர்டுனு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கார்ட்போர்ட்னா ஒரு சின்ன ஒரு ஹெட்செட் மாதிரி தான் அது. அதில் வந்து நம்ம மொபைல் ஃபோனை வச்சுட்டு நம்ம அந்த விஆரை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மொபைலில் கூட அந்த விஆரை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போது யூடியூப் இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து நீங்கள் விஆர் வீடியோஸ்னு போடுங்களேன். ஸோ விஆர் வீடியோஸ்னு போட்டால் சர்ச் பண்ணால் அதில் வந்து வீடியோஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வீடியோவை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக அது வந்து 360 degree வியூ. இப்போ நம்ம வந்து வீடியோ எப்படி எடுப்போம்னா, மொபைலில் வச்சுட்டு எந்த ஆங்கிள் நமக்கு மொபைலில் தெரியுதோ அதை மட்டும்தான் எடுப்போம். ஆனால் நமக்கு சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டும் கேப்சர் ஆகிறது தான் அது 360 degreeன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு விஆர் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில மால்ஸில் வந்து விஆர் தியேட்டர்னு இருக்கும். ஸோ அந்த தியேட்டரில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே உங்களுக்கு ஒரு ஹெட்செட் கொடுப்பாங்க. அந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அங்கே வர ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ரோலர் கோஸ்டரில் நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த சேரை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ரோலர் கோஸ்டரில் நீங்கள் போகிறதுக்கும் அந்த சேரோட பொசிஷன் அது கரெக்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ரியலாக ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரியே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போது அது மாதிரி ஒரு அந்த ஒரு ரூமில் கரெக்டான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம கேம் விளையாடுறத பார்த்தோம். ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ என்ன மாதிரி ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆர்மியில் பார்க்குறோம். ஸோ ஆர்மியில் வந்து ஒரு கன் ஷூட்டு, ஒரு டிஜிட்டலாக ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி, ஸோ இந்த விர்ச்சுவல் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு, ஸோ கரெக்டாக அந்த கன் ஷூட் ட்ரைனிங் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு, ஸோ அது மாதிரியான இதுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு விர்ச்சுவலாக ஒரு பேஷண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஆப்ரேஷன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுன்ற மாதிரி, ஸோ அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் போயிட்டு அவங்க அந்த கண்ட்ரோல்லாம் பண்ணலாம் ஈஸியாக. இன்றைக்கி விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்ன, அது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குவைட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.